நமஸ்தே நம்மளை கொரோனா காத்து கொடுத்த பாடம் என்னென்னா இது பாருங்கள் இந்த நியூஸ் நான் பார்த்தேன் மகாராஷ்டிரா தமிழ்நாடு நடந்த ஊர் திரும்பி கொண்டிருந்த நாமக்கல் இளைஞர் பரிதாபமாக பலி மனசு கேட்கல அதாவது அவர் இறந்து போனது எப்படி வேணாலும் இருக்கலாம் ஹார்ட் அட்டாக் வந்திருக்கலாம் சாப்பாடு இல்லாமல் வந்திருக்கலாம் ஏன்னா எதுவுமே இல்லைல்ல தண்ணி சாப்பாடு கடை கடை ஒன்றுமே இல்லையே சரி இதை பார்த்து ஒரு யோசனை வந்துச்சு நம்மளை வீட்டில் தான் இருக்கிறோம் வீட்டை விட்டு வெளியே போகல சரி எப்படியாவது பர்மிஷன் வாங்கி ஆசிரமத்துக்கு போய்ட்டு ஏதாவது செய்யலாமே அப்படின்னு அதுக்காக என்ன பண்ணோம் அப்படின்னா ஆசிரமத்துக்கு போயிட்டு ஆசிரமத்தில் பாருங்கள் அந்த பேனர் வச்சோம் அதாவது என்ன பேனர்ன்ற ஸ்கிரீன்ஷாட்டில் காட்டுறோம் பாருங்க இப்போது என்னன்னா இந்த வழியாக போகிறவங்களுக்கு எல்லாருக்குமே இங்கே ஃப்ரீயாக வந்து சாப்பாடு கொடுக்குறோம் அப்படின்னு பேனர் வச்சோம் அது என்னடான்னா அந்த வழியாக போகிறவங்க ஃப்ரீ சாப்பாடு மட்டும் இல்லாமல் கொஞ்ச நேரம் தங்கிட்டு போட்டுமா கொஞ்ச நேரம் குளிச்சுட்டு போட்டுமா இப்படி கேட்க ஆரம்பித்தேன் ரீசன் என்னென்னா பாவம் எங்கே குல்பர்கா ஆசன் ஆயிரம் ஆயிரத்தி இரநூறு கிலோமீட்டரு மகாராஷ்டிரா புனேலேருந்து வராங்க அப்புறம் எல்லோரையும் வந்து அந்த இடைவெளி இருக்கிறங்கள்லையே ஆறு ஆறு மீட்டர் தள்ளி குளிக்க வச்சு தண்ணியெல்லாம் கொடுத்து சாப்பாடெல்லாம் கொடுத்து அனுப்பிச்சி விட்டோம் அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் ஒரு வேளை தொற்று இருந்தால் என்ன பண்ணுறதுன்னு கசாயம் கொடுக்க ஆரம்பித்தோம் அதுதான் இந்த பேனர் இங்கே பாருங்கள் அனைவருக்கும் கபசுரம் மூலிகை குடிநீர் இலவசமாக வழங்கப்படும் இது வந்து கொடுக்க ஆரம்பித்தோம் இதுதான் கபசிர குடிநீர் கொடுத்தது ஆடு மேய்க்கிறவங்க மாடு மேய்க்கிறவங்க நம்மள இருக்கிறது இந்த வில்லேஜில் தானே நம்ம ஜோதிபிடம் அமைஞ்சிருக்கிற இடம் அங்கே இந்த எல்லாருமே கப்சிரோ குடிநீர் கொடுத்தோம் ஃப்ரீ மாஸ்க் கொடுத்தோம் விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் எப்படின்னா இந்த இது கொரோனானா என்ன அது எப்படி நடக்குதுன்னு பாருங்கள் எவ்வளோ பேர் நிற்கிறாங்க பாருங்கள் இவ்வளோ பெரியும் வர வச்சு எல்லாேருக்கும் கஷாயம் கொடுத்து இதை ஒரு பாருங்கள் ஆடு மேய்க்கிறவர் கையில் குச்சிகிட்ருக்காருல இவர் ஆடு மேய்க்கிறவர் எல்லாருக்குமே இந்த வில்லேஜஸ்க்கு அவங்க இவங்க எல்லாருக்குமே கண்டினியூஸாக கொடுக்க ஆரம்பித்தோம் இன்னும் கொடுத்துட்ருக்கோம் இன்னும் கொடுப்போம் இன்னும் மூணு மாத காலமோ நாலு மாத காலமோ எவ்வளோ நாள் இந்த கொரோனா இருக்குதோ அன்றைக்கி வரைக்கும் கொடுத்துட்டேதான் இருப்போம் இப்போது ஜோதிப்பு இடத்துல நம்ம இந்துத்துவ ரிசர்ச் ஃபவுண்டேஷன் ஆஃபீஸுக்கு முன்னாடி நடந்துட்டு தான் இருக்குது இன்றைக்குமே கூட இது ஏன் உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியது இருக்குன்னா தயவு செஞ்சு நீங்களும் உங்களை உள்ள முடிஞ்சது சொல்லுங்கள் நம்மளை வீட்டில் தான் இருக்க சொல்லியிருக்காங்க நான் இல்லைன்னு சொல்ல வீட்டை விட்டு வெளியே வராமல் என்னென்ன செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்யுங்க இல்லையா கோயம்புத்தூர் ஒருத்தர் பார்த்தேன் கடைக்கு வெளியே பிரெட் வச்சுட்டு காசு போட்டு பிரெட் எடுத்துகிட்டு போகலாம் இதெல்லாம் அதுக்காக வாங்கியிருக்க பொருள் வாட்டர் பாட்டில் எவ்வளோ வெங்காயம் தக்காளி இந்த அன்னதானம் பண்ணுறதுக்கு வெங்காயம் தக்காளி இதனோடய ஜிம் ரூம் இது என்னோடய ஜிம் ரூமில் பாருங்க நான் என்னென்ன போட்டு வச்சுருக்கேன் பச்சை மிளகாய் எல்லாம் காலியாக இருக்கு பாருங்க தெரியுது அரிசி மூட்டை பாருங்க அரிசி மூட்டை ஸ்டாக் பண்ணிருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு பத்து பத்து இருபது மூட்டை இருக்கும்னு நினைக்கிறேங்க இறங்கி இந்த பொம்மை எடுத்து காட்டுறேன் ம் ம் பாருங்க பத்து இருபது மூட்டை இருக்குது இந்த இடத்துலையே இது பத்தாததுக்கு எல்லாம் எல்லாம் வாங்கி வச்சது தான் டொனேஷன் வாங்கினதெல்லாம் பாருங்கள் இங்கே ஒரு மூணு மூட்டை இருக்குது அப்புறம் வெளியே வறண்டா இது இந்த வறண்டாவில் இங்கே ஒரு ரெண்டு மூட்டை பருப்பு இருக்குது பாருங்கள் தவறம் பருப்பு ரெண்டு மூட்டை வாங்கி வச்சிருக்கு இது எங்களுடைய டிரைவர் எங்களுடைய வாகனம் ஓட்டி அவர் கையில் தான் அண்ணந்தான் நம்ம கொடுக்குறது அவர் தான் கொண்டு போய் கொடுக்குறாரு இந்த வண்டி இந்த பைக் வச்சுட்டு இந்த பைக் மேலே ஒரு ஸ்டிக்கர் ஓட்டி இருக்குது அதை வச்சு பாருங்கள் எங்கெல்லாம் பசி பட்டினி ஏன்னா ரோட்டில் பாவம் பிச்சை எடுக்கிறவங்க அனாதைங்க இந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க இது பாருங்கள் இதுதான் இந்த ஸ்டிக்கர் இருக்கு ஃப்ரீ ஃபுட் இஷ்யூ அப்படின்னு வண்டி மேலே இதை வச்சு கொடுத்துட்ருக்கோம் எல்லாமே ஒரு ஃபுல்லும் கொடுத்துட்ருக்கோம் அதே மாதிரி இந்த நம்பர்ஸும் போட்டிருக்கோம் ஒசூர் பகுதியில் வாழும் ஆதரவற்றோர் முதியோர் மற்றும் உணவு தேவைப்படுவோர் எங்களை தொடர்பு கொள்ளலாம் நாங்களாக வீடு தேடி வந்து உணவு வழங்குகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு பேனர் போட்டிருக்கோம் ஃபோன்ஸ் வருது ஃபோன் கால்ஸ் வந்தோன்னே நாங்கள் என்ன பண்ணுறோம் அட்ரெஸ்லாம் வாங்கிக்கிறோம் வாங்கிட்டு சாப்பாடு எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு வரோம் தினமும் குறைஞ்சபட்சம் நூறு பேர் அதிகபட்சம் ஐநூறு பேர் வரைக்கும் சாப்பாடு கொடுக்க ஏற்பாடு பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி நோட்டீஸ் அடித்தும் விழிப்புணர்வு எடுத்து வச்சிருக்கோம் இது பாருங்கள் இது நாம் நான் ஜோதிப்படுத்தணும் சார்பாக அடித்த நோட்டீஸு இந்துத்துவ ரிசர்ச் ஃபவுண்டேஷன் பேர் போட்டு அடித்த நோட்டீஸ் பாருங்கள் எப்படி எப்படி இருக்கணும் கொரோனா வந்து நம்ம எப்படி தடுக்கணும் எப்படி பாதுகாத்துக்கணும் கொரோனாலேருந்து அப்படின்னு சொல்லி நம்ம பண்ணிக்கிட்டது அந்த வேலையும் நம்ம இங்கே பண்ணிட்டு தான் இருக்கிறோம் அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு நல்ல ஒத்துழைப்பு ப்ரெஸ் எல்லாமே ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க எல்லா டிவி சேனல்ஸ் எல்லாம் வந்து நல்லா பண்ணுறீங்க அப்படின்றதெல்லாம் பாராட்டி அவங்களும் கபல் செய்யக்கூடிய குடிநீர் குடிச்சு எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து இப்படி பண்ணுங்கள் அப்படி பண்ணுங்கள் ஐடியாவும் கொடுத்துட்டு போனாங்க அந்த வீடியோ தான் இது நியூஸில் வந்தது இது எடுத்து உங்களுக்காக போட்டிருக்கேன் இதெல்லாம் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா ஏதோ டொனேஷன் கேட்க போகிறாரோ இல்லை நம்மள பண்ண சொல்ல போகிறோம் அப்படி இல்லை நீங்கள் பண்ணுறது பண்ணாதது உங்களுடைய விருப்பம் ஏன்னால் யாருக்கு எந்த வசதி இருக்குன்னு சொல்ல முடியாதுங்களா இல்லை முடிஞ்சால் பண்ணுங்கள் அவ்வளோதான் நாலு பேர் உதவி பண்ணுங்கள் தயவு செஞ்சு எப்படின்னு ஒரு மூணு மாதம் நான் இதை செய்ய போகிறேன் டெய்லி சாப்பாடு கொடுக்க போகிறேன் டெய்லி கப்பசூர குடிநீர் கொடுக்க போகிறேன் நோட்டீஸ் லட்சக்கணக்கில் விநியோகம் பண்ணணும் தெரியணும் மக்களுக்கு இது என்ன ஏது எப்படி என்ன நீங்கள் நினைக்கிறீங்க மொபைலில் வருது நியூஸில் வருது அதெல்லாம் இல்லாத மக்கள் ரொம்ப பேர் இருக்காங்க ஆடு மேய்க்கிறவங்க மாடு மேய்க்கிறவங்க ஏழைகள் இப்போ பார்த்தீங்களா அவங்களுக்கெல்லாம் என்ன தெரியும்னு நினைக்கிறீங்க மொபைலில் ஏதோ ஒன்று வருது பார்த்துட்டு போயிட்ருக்கோம் அவ்வளோதான் படிக்கக்கூட தெரியுது அவங்களுக்கெல்லாம் சொல்லி விழிப்புணர்வு ஏற்படுத்தி எல்லாமே பண்ண வேண்டியது இருக்குது தயவு செஞ்சு எனக்கு கொடுக்க வேண்டிய காசு கொடுங்க தான் கேட்குறேன் எப்படின்னா எவ்வளோ பேர் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது கிட்டத்தட்ட நாற்பது ஐம்பது லட்ச ரூபாக்கு மேலே எனக்கு பணம் வர வேண்டியது இருக்குது எப்படின்னா இப்போ செஞ்சுட்டு போகிறேன் நடந்தப்புறம் தரேன் அப்படின்னு சொல்கிறது செஞ்சுட்டு போன அப்புறம் வேலை முடிஞ்சிருச்சு ஒரு டேட் வைக்கிது இந்த டேட்டில் தரேன் செக் செக்லீஃப் கொடுத்துட்றது இந்த டேட்டில் இருந்தாங்க செக் செக்லீஃபு அப்படின்னு நானும் கேட்கறதுல அவங்களும் கொடுக்கறதில்ல இன்றைக்கி வரைக்கும் பல லட்சம் ரூபாய் அந்த மாதிரி வராமல் இருக்குது நான் என்ன கேட்குறேன்னா எவ்வளோ பேர் போய் ஏமாறன்னு சொல்கிறீங்க இல்லையா நான் இங்கே போனேன் ஏமாந்தானே இங்கே போனேன் ஏமாந்தே என்ன ஏமாற்றிட்டாங்க காசு வாங்கிட்டாங்கன்னு அப்படி ஏமாத்தாம போனால் இதுதான் அவங்களுடைய மக்களுடைய சிலை ஆ சிலன்னு வச்சுக்கலாம் சில மக்களுடைய பிரதிபலனாக இருக்குமோ ஏமாந்தோம் ஏமாந்தோம் ஏமா சொல்கிறீங்களே என்ன ஏன் ஏமாத்துறீங்க அப்போ நீங்களும் ஏமாத்தினவங்க தானே கணக்கு இல்லையா இவ்வளோ பணம் வர வேண்டியது இருக்குது அந்த பணத்தை மக்களுக்கு ஜோதிபிடம் கட்டும்போது கேட்டேன் ஒரு ரூபா ஒருத்தரும் கொடுக்கல நேரம் டொனேஷன் கேட்கல எனக்கு கொடுக்க வேண்டிய பணம் கொடுங்க தான் கேட்டேன் இப்போவும் அதை தான் கேட்குறேன் எனக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை ஏன் கொடுக்க மாட்டேறீங்க நீங்கள் என்ன ஏன் ஏமாத்துறீங்க எவ்வளோ பணம் வர வேண்டியது இருக்குது ஃபோன் பண்ணால் ஃபோன் கூட எடுக்கிறது இல்லை ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லை ஏன் என்னை ஏமாத்துறீங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு உங்களுக்கெல்லாம் பூஜை பண்ணியிருக்கோம் சரி ஓகே நல்லா மனசு தான் தயவு செஞ்சு கொடுங்க நீங்கள் கொடுத்தீங்கன்னா மக்களுக்காக யூஸ் பண்ணலாமே அப்படின்றது தான் வேறு எதுவுமே கிடையாது ஏன்னா நாங்களும் இப்போ பாருங்கள் தினமும் ஒரு நூறுலேருந்து ஐநூறு சாப்பாடு தினமும் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் ஆயிரம் ரெண்டாயிரம் பேருக்கு கப குடிநீர் எவ்வளோ அவனுக்கு கொஞ்சம் பாருங்க ஒரு கிளாஸ் ஒரு ரூபா வைங்க கபல்சூர குடிநீர் எவ்வளோ அவனுக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஒரு சாப்பாடு பத்து ரூபா வைங்க ஒரு ஐநூறு சாப்பாடு கணக்கு கொடுங்க டெய்லி எவ்வளோ அவனு பாருங்கள் அவ்வளோ செலவு பண்ணி மக்களுக்கு சேவை பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த சேவைக்காக தயவு செஞ்சு கொடுக்க வேண்டிய காசு கொடுப்பீங்கன்னு எதிர்பார்க்குறேன் உங்கள் சப்போஸ் என்கிட்ட பேச பிடிக்கல பேசுறதுக்கு யோசிக்கிறேன் ஏன்னா காசு கொடுக்காம பண்ணிவிட்டு பேச மாட்டேன்றேன் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் சென்ட் அக்கௌண்ட் நம்பர் அப்படின்னு கேளுங்க நான் அக்கௌண்ட் நம்பர் சென்ட் பண்ணுங்கள் நான் பண்ண அனுப்புறேன் மட்டும் கேளுங்க கண்டிப்பாக நான் அக்கௌண்ட் நம்பர் சென்ட் பண்ணுறேன் அக்கௌண்ட்லயாவது போட்டு விடுங்க எல்லாமே லீகலைஸாக தானே பண்ணுறேன் பிளாக் மணியாவது வாங்குறது என்னோட ரிசிச் அந்த ட்ரஸ்ட் அக்கௌண்ட்டுக்கே போட்டுவிடுங்க நான் எடுத்து மக்களுக்கு சேவ் பண்ணணும்னு நினைக்கிறேன் இந்த டைமில் பண்ணால் வேறு எப்போ பண்ணுறது மக்கள் நல்லா இருக்கும்போது இல்ல இந்த டைமில் தான் பண்ணணும் இந்த டைம்ல தான் கை கொடுக்கணும் ஒரு நியூஸ் பார்த்தமே ஃபஸ்ட்டு நடந்து போறவங்க பயில வழியானாங்கன்னு யார் எங்க ஊர் வழியாக தான் போய் ஆகணும் தமிழ்நாட்டுக்குள்ளே யார் என்ட்ரானாலுமே ஒசூர் தான் போய் ஆகணும் மகாராஷ்டிரால இருந்து வாங்க இருந்து வாங்க எங்கேருந்து வேணாலும் வாங்க ஒசூர் வழியாக நடந்து தான் போயணும் ஒசூர் வழியில் வண்டியில தான் போய் ஆகணும் அவ்வளோ பேருக்கும் நட நாங்கள் என்ன பண்ணுறோம்னா ஒசூர் பார்டர்ல இருந்து கிருஷ்ணகிரி வரைக்கும் ஐம்பது கிலோமீட்டர் அந்த ஐம்பது கிலோமீட்டருமே டூ வீலர் வச்சிருக்கோம் டூ வீலர் போயிட்டே இருப்போம் டூ வீரர் போயிட்டே இருக்கும்போது யாரோ ரோடில் கிடைக்கணும் அவங்களுக்கு தான் சாப்பாடு கொடுப்பா அப்படின்னு சொல்லி இந்த மொத்தமாக இந்துத்து ரிசர்ச் ஃபவுண்டேஷனில் வேலை செய்வாங்க எல்லாருமே அந்த வேலை கொடுத்துருக்கோம் டூ போயிட்டே இருப்பாங்க யாரா கண்டில் போட்டாங்கன்னா அவங்களுக்கு சாப்பாடு கொடுப்பாங்க அவங்க சாப்பாடு வாங்க அவங்க கண்ணில் தண்ணி வரும் பாருங்க அதெல்லாம் சொல்ல முடியாதுங்க சொல்ல அளவுக்கு பாவம் அவங்க சாப்பாடு கடிச்சவனே பொறாளியா சாப்பாடு கடிச்சு சைடில் உட்காந்து சாப்பிட்டு போறாங்க கவர்மெண்ட்டும் கைவிடல கவர்மெண்ட்டு முடிஞ்ச அளவுக்கு பண்ணுறாங்க ஏன்னா அப்படின்னா கவர்மெண்ட் அம்மா உணவகம் சாப்பாடு கொடுக்குறாங்க அங்கே நடந்து வர்றவங்களுக்கு அம்மா உணவகம் சாப்பாடு இருக்குன்றது தெரியுது இல்லை அவங்க அப்படியே நடந்து போயிட்டு இருக்காங்க சில பேர் கொண்டு வந்து கொடுக்குறாங்க சில பேர் கிடைக்குது சில பேர் கிடைக்கிறதுல நாங்கள் கூட சில பேரை மிஸ் பண்ணலாம் நாங்கள் கொடுக்குற மீது நாங்கள் மிஸ் பண்ணுறவங்கள அவங்க கொடுக்கலாம் அவங்க மிஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் கொடுக்கலாம் இப்படி தான் போயிட்டுருக்கு எங்களால் எல்லாத்தையுமே கவர்மெண்ட் எதிர்பார்த்துருக்க கூடாது நம்மளால் என்ன முடிஞ்சு அதை செஞ்சுட்டு போயிட்டு இருங்க என்னால் முடிஞ்சது இது இந்துத்துவ ரிசர்ச் ஃபவுண்டேஷனால ஜோதிபடத்தால் செய்ய முடிஞ்சது என்னால் செய்ய முடியும் நான் செஞ்சுட்டு இருக்கேன் இதுக்கு எனக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை தேசம் இந்த டைம்லயாவது கொடுங்கன்னு கேட்குறேன் அவ்வளோ தான் நமஸ்தான் நான் உங்களை பார்க்கறேன்